subscribe to my channel and also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 3வது அத்தியாயம். நேற்றைய தொடர்ச்சி. நமது சுவாமிகள் இலங்கையில் கதிர்காமம், கண்டி, மகச்செல்லா, ஹட்டன், திருக்கோணமலை, நுவேரிலியா, சிவனடி பாதம், மட்டக்களப்பு, ரத்னபுரி போன்ற இடங்களில் தங்கினார்கள். கடும் தவத்திற்கு உகந்த நிர்மானுஷ்யமான அடர்ந்த காடுகளும் நுவேரிலியா போன்ற 800 அடி உயரத்தில் உள்ளதும் இயற்கை வனப்புகள் நிறைந்ததும் பனிப்படலம் படிந்ததுமான மலைகளும் அவரை கவர்ந்ததில் வியப்பு இல்லைதான். பின்பு வடநாட்டில் திபெத்திலும் பர்மாவிலும் ஏற்பட்டது போல இங்கும் புத்த மத சார்புடையோரிடம் நம் சுவாமிகளுக்கு அதிக பழக்கம் ஏற்பட்டது. மரக்குடிசைகளில் வாழ்ந்து 30-40 பேர் சேர்ந்து நிஷ்டை புரிவோம் என்று சுவாமிகள் நினைவு கூறுவதுண்டு. யாழ்ப்பாணத்தில் நல்லூர், அச்சுவேலி முதலிய இடங்களில் மாதக்கணக்கில் தங்கி தமிழ் மொழி கற்று வேதாந்த சித்தாந்த நூல்களில் அற்புதமான தேர்ச்சி பெற்றார். தமிழ்நாட்டில் சுவாமிகள் எப்போது முதன் முதலாக வந்தார் என்பதை சரிவர நிர்ணயிக்க முடியவில்லை. ஸ்ரீ சிவ வடிவேல் உடையார் என்ற பக்தரிடம் தாம் ராமலிங்க அடிகளுடன் வடலூரில் 1871 ஞான சபை கட்டிடம் உருவாகும் போது 6 மாதம் தங்கியிருந்ததாக கூறியுள்ளார். வள்ளலார் காலையில் சுவாமிகளுக்கு உணவு தயாரித்து வைத்த பிறகு தமது யோக சித்தியினால் ககன மார்க்கமாக கேரளத்தில் உள்ள ஒட்டப்பாளம் சென்று கட்டிட வேலைக்காக மரம் வாங்க ஏற்பாடு செய்து மாலையிலேயே திரும்புவாராம். அவ்வாறே அதே பக்தரிடம் சுவாமிகள் தாம் கோபாலகிருஷ்ண பாரதியாரை சிதம்பரத்தில் சந்தித்ததை நினைவு கூறியுள்ளார். அவர்கள் இருவரும் சிதம்பரம் கோவிலில் சிவகங்கை குளத்தின் படித்துறையில் உட்கார்ந்து ஜலத்தில் கால்களை தொங்கவிட்டு கொண்டு அளவளாவுவார்களாம். அந்த சமயம் பாரதியார் பக்தி பரவசமாக பாடுவாராம். கோபாலகிருஷ்ண பாரதியார் சுமார் 1800 திருவாரூருக்கு அருகிலுள்ள நரிமணம் என்னும் கிராமத்தில் பிறந்து 90 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது வரலாறு. ஆகவே இந்த நிகழ்ச்சி 19வது நூற்றாண்டின் மத்தியில் நடைபெற்றிருக்கலாம். அந்த நூற்றாண்டின் இறுதியிலேயே சுவாமிகள் அருணாச்சலத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன. அருணாச்சலம் போளூர். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலையாம் ஞானமலையின் அருளொளி ஸ்ருதி முடிவான சுயம் ஜோதியை தமது ஆத்மஸ்வரூபமாக கண்டு களிக்கும் ஞானானந்தரை காந்தம் போல ஈர்த்தது. திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு ஞான நகரம் என்ற சிறப்பு பெயர் உண்டு. அருட்ஜோதி மலையின் மகிமை சொல்லில் அடங்காது. ஞான சித்தர்கள் பலர் அரூபமாய் உறவி வந்து பக்தர்களை உய்விக்கும் அருள் ஸ்தலம் அருணாச்சலம். சென்ற நூற்றாண்டின் இறுதியிலேயே ஞானானந்தர் அருணாச்சலத்திற்கு வந்துவிட்டார். அருணாச்சலத்திற்கு 20 மைல் தொலைவில் உள்ள சம்பத்கிரி மலையில் நரசிம்ம குகையில் சில வருடங்கள் தங்கியிருந்தார். போளூரில் விட்டோபா சுவாமிகள் பக்தர்களின் பிணி தீர்த்து துயர்த்துடைத்து அருள் பாலித்து வந்த காலம் அது. அச்சுதாசர் தெய்வீக இன்னிசையில் தமது ஞான கீர்த்தனங்களை பாடி பக்தர்களை பரவசப்படுத்தி வந்தார். சென்னையிலும் புத்தூருக்கு அருகில் நாராயண வனத்திலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் காலத்தை வென்ற சுரக்காய் சித்தர் பல அருள் திருவிளையாடல்களை நிகழ்த்திய நாட்கள். அந்த சமயம் திருவருணையில் சேஷாதிரி சுவாமிகள் பித்தராய்த்திருந்து அற்புத லீலைகள் பல புரிந்து வந்தார். ரமணர் அருணாச்சலம் வந்தாகிவிட்டது. குருமூர்த்தம், பவழக்குன்று முதலிய இடங்களிலும் விருப்பாட்சி குகையிலும் தங்கி தவராஜனாய் விளங்கும் பொற்காலம். நமது குருநாதரிடம் அவரது போளூர் வாசம் பற்றி பேசும்போது இந்த மகான்களை பற்றி குறிப்பிடுவார். அப்பாய் நாயுடு என்ற சிறந்த ராமபக்தர் பலிஜா நாயுடுமார் மரபில் வந்து தமிழ், தெலுங்கு, வடமொழி ஆகியவற்றில் பாண்டித்யம் பெற்று போளூரில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பஜனை மந்திரம் ஒன்று நிறுவி தமிழ், தெலுங்கு மொழிகளில் 100 கணக்கான கீர்த்தனங்களை ஏற்றி எல்லாருடைய உள்ளங்களையும் கவரத்தக்கவாறு கதா காலட்சேபம் செய்து வந்தார். அவருக்கு வெங்கட கிருஷ்ணதாசர் என்ற வைணவ பெரியார் அச்சுதாசர் என்று திருநாமம் சூட்டினார். போளூர் வட்டத்தில் பொத்தரை என்னும் கிராமத்தில் வெங்கம்மையார் என்னும் சீரிய யோகானுபவ செல்வியிடம்
அஷ்டாங்க யோகம் பயின்று சித்திகளையும் பெற்றார். பிறகு அந்த பயிற்சியை முழுவதும் விட்டுவிட்டு கடானூரில் கைலாயகிரி மீது ஒரு ஞானி உள்ளார் என்று கேள்வியுற்று அவரிடம் சரணடைந்தார். தாசரது பக்குவத்தை கண்டு அந்த மகான் தீட்சையும் மகா வாக்கிய உபதேசமும் அருளினார். அவ்வளவிலேயே உத்தம அதிகாரியான சீடரும் பிரம்ம நிஷ்டராகிய ஞானாசிரியரும் நிர்விகல்ப சமாதியில் பல மணி நேரம் கிடைத்திருந்தனர். சமாதியிலிருந்து வெளிவந்தவுடன் எந்தையே உய்ந்தேன், கிருத கிருத்திய நானேன் என்று உரைத்து நிஜானந்தன் என்ற பெயர் அமைந்த பதிகம் ஒன்றை ஏற்றி அவரது திருவடியில் சமர்ப்பித்தார். குருநாதரும் ஞானமைந்தனுக்கு அச்சுதானந்தன் என்ற தீட்சா நாமம் வழங்கி வாழ்த்தினார். அச்சுதானந்த சம்பத்கிரி மலையில் சில மாதங்கள் தங்கிய பின் 1902 பத்மாசனத்தில் வீற்றிருந்தவாறே விதேக கைவல்யம் அடைந்தார். ஏகாந்தத்தையே நாடும் துறவிகள் தாம் வசிக்கும் இடம் தெரிந்து பலர் தம்மை சூழக்கூடாது என்பதை மனதில் கொண்டு பல இடங்களில் வெவ்வேறு நாமம் தரித்து சஞ்சாரம் செய்வது அந்த காலத்து மரபு. சென்ற நூற்றாண்டின் இறுதியில் சம்பத்கிரியிலும் சுற்று வட்டாரத்திலும் ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்து வந்தார். விழுப்புரம் காட்பாடி ரயில் பாதை நிறுவும் காலத்தில் அச்சுததாசரின் யோக ஆசிரியையான வெங்கம்மையார் ஒரு குகையில் தனித்து தவம் இருந்ததை அவர் நினைவு கூறுவார். கடானூரில் கைலாயகிரியில் ஞான பானுவா எழுந்தருளி அச்சுததாசரை அனுகிரகித்த குருநாதர் ஞானானந்தரே என்று பல பக்தர்கள் கருதுகிறார்கள். தாங்கள் தான் நிஜானந்தரா என்று ஒரு அன்பர் கேட்டபோது அது நிஜமே என்றார் நமது சத்குருநாதர். அதற்கு அர்த்தம் என்னவோ? பேசா அனுபூதி பெற்று ஜீவன் முக்தராய் விளங்கிய அச்சுதானந்தரின் கீர்த்தனங்கள் ஆத்மாவிலிருந்து வேறாகாத பிரம்மஸ்வரூப குருமூர்த்தியையே முன்னிலையாக வைத்து இயற்றியவை ஆகும். சமாதி அனுபவத்தை கூறும் அச்சுததாசரின் கீர்த்தனைகளை கேட்கும் போதெல்லாம் அப்படியே நமது சத்குருநாதர் சொக்கி நின்று விடுவதை பல பக்தர்கள் தரிசித்துள்ளார்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் மராட்டிய மரபில் தையல் தொழில் பொருந்தி வந்த கொண்டல்ராவின் புதல்வர் சிறு வயதிலிருந்தே விட்டோபா என்னும் நாமத்தை தவிர வேறு ஒரு வார்த்தையும் பேசாது மௌனியாய் அலைந்து வந்தார். தமது 14 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலையில் பிரிந்து இறுதியில் போளூரில் தங்கிவிட்டார். இவரது இயற்பெயர் யாருக்கும் தெரியாது. பேசாமல் இருந்தார். சில துஷ்டர்கள் அவரை பேச வைக்க முயன்றார்கள். தியானத்தில் அசையாமல் இருந்ததால் அவரது கன்னத்தில் குரடு கொண்டு அழுத்தினார்கள். இரத்தம் பீரிட்டது. விட்டோபா விட்டோபா என்று பாண்டுரங்கனை அரைக்கூவி அழைத்தாரே தவிர வேறு பேச்சு ஒன்றும் இல்லை. அன்று முதல் அவருக்கு விட்டோபா என்ற பெயர் வழங்கலாயிற்று. பல ஆண்டுகள் போளூரில் தங்கி பல அற்புதங்கள் நிகழ்த்தி அருள் பாலித்து வந்தார். சிறு வயதிலேயே பாண்டுரங்கனால் ஆட்கொள்ளப்பட்டு ஸ்ரீ ஞானானந்தர் போளூர் அருகில் சம்பத்கிரியில் தங்கியிருந்தபோது விட்டோபா சுவாமிகளுடன் பேரன்பு கொண்டிருந்தார். விட்டோபா சுவாமிகள் தமது உடலை கூறுகளாக பிரித்து மீண்டும் இணைக்கும் கண்ட யோகம் என்ற யோக பயிற்சியில் சிறந்தவர். சித்தலிங்க மடத்து வரலாறுகளிலிருந்து ஞானானந்தரும் அந்த யோக சித்தி பெற்றவர் என தெரிகிறது. இந்த இரண்டு மகான்களுக்கு இடையேயும் நெருங்கி தொடர்பு இருந்தது என்பதில் ஐயமில்லை. 1920 ஐப்பசி 8 புதன்கிழமை விட்டோபா சுவாமிகள் எங்கும் நிலவும் பரிபூரண பரம்பொருளாக நிறைந்து விட்டார். மகான்கள் மகா நிர்வாண பதம் அடையும் தருணத்தில் இயற்கையாக தோன்றும் பேரொளி திவ்ய திருஷ்டியுடைய மகானுபாவர்களுக்கு புறப்படும். விட்டோபா மகா சமாதி அடைந்த சமயத்தில் இதோ விட்டோபா போகிறானே என்று காலை 5 முதல் திருவண்ணாமலையில் சேஷாதிரி சுவாமிகள் வானத்தை சுட்டி காட்டி பல தடவை கூறிக்கொண்டே இருந்தார் என்று நமது குருநாதர் நினைவு கூறுவதுண்டு. இதன் தொடர்ச்சி நாளை காண்போம்.